நீட் தேர்வை எதிர்த்து அதை ரத்து செய்வதற்காக போராடிய மக்கள் பாதை இயக்கத்தை சேர்ந்த 6 பேரை காவல்துறை மிக கொடூரமாக தாக்கி கைது செய்திருக்கிறார்கள். திரு சந்திரமோகன் அவர்களது தலையில் அடித்திருக்கிறீர்கள், அவரது வயிற்றில் அடித்திருக்கிறீர்கள். காவல்துறையின் இந்த அத்துமீறலை, இந்த அராஜகத்தை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இன்று 6 பேர் உண்ணாவிரதம் இருந்ததற்காக இந்த அரசு இப்படி கொடூரமான வன்முறையை மக்கள் மீது ஏவிவிட்டிருக்கிறது. காவல்துறை என்ற கைக்கூலியை வைத்துக்கொண்டு, மக்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு, மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வந்துள்ள இந்த அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவர்களெல்லாம் இப்படி மக்களுக்கே தனக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய முதலாளியையே தாக்கியிருப்பது மிகவும் அறமற்ற செயலாகும். இந்த எடப்பாடி பழனிசாமி சிறிதும் தைரியம் இல்லாதவர் என்பது இதன் மூலம் வெளியில் நன்கு தெரிகிறது. ஒரு தமிழன் என்றால் அவனுக்கென்று ஒரு வீரம் எப்பொழுதும் இருக்கும். அவன் எந்த போராட்டத்தையும் நேருக்கு நேரே எதிர்கொண்டுதான் அவனுக்கு பழக்கம். எதிரியை நேருக்கு நேர் எதிர்கொண்டு வீழ்த்துவான். நேருக்கு நேர் நின்று போராடுபவனே தமிழன். இப்படி மறைமுகமாக கோழைத்தனமான கூலிப்படையை ஏவிவிட்டு செய்வதெல்லாம் தமிழனுக்கு இயல்பே அல்ல. அப்படி செய்பவன் தமிழனே அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தமிழனே இல்லாத ஒரு கோழைதான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்பது இதன் மூலம் தெளிவாக நமக்கு தெரிய வருகின்றது. ஏதோ 6 பேரை நீங்கள் கைது செய்து விட்டதால் இந்த போராட்டம் நின்று விட்டது என்று என்ன வேண்டாம். திரு சந்திரமோகன் அவர்களுக்கும், மக்கள் பாதை இயக்கத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டதற்காக மிகவும் மிகவும் நன்றி. என்றால் உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளக்கூடாது. இதை மக்கள் அனைவரும் சேர்ந்து, ஒன்றாக சேர்ந்து எதிர்த்து இந்த நீட் தேர்வை ஒழிப்போம். நம்முடைய தமிழக குழந்தைகளை நிச்சயமாக காப்பாற்றுவோம் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். எத்தனை 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 தற்கொலைகள் தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு பொது தேர்வு என்பது எப்படி பொருத்தமாக இருக்கும்? இந்தியா முழுவதற்கும் உள்ள குழந்தைகளுக்கு சமமான கல்வி வழங்கப்படுகிறதா? ஒவ்வொரு மாநிலத்தாருக்கும் ஒவ்வொரு வித பாடத்திட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை எல்லாம் ஒன்றாக ஒரே தேர்வின் கீழ் கொண்டு வருவது என்பது எப்படி நியாயமாக இருக்கும்? மேலும் இந்தியா என்ற இந்த நாடு 1947 உருவாக்கப்பட்ட பொழுது கல்வி, ஒரு மாநிலத்தின் கல்வி சார்ந்த கொள்கைகளில் தலையிடக்கூடாது என்ற ஒரு உடன்படிக்கையின் கீழ் தான் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தனி நாடு, அந்தந்த நாட்டிற்கு அந்தந்த பண்பாட்டிற்கு ஏற்ற கல்வி முறை தான் அந்த மாநிலத்திற்கு வழங்கப்படும். மொத்த இந்தியாவிற்கும் ஒரே தேர்வு திட்டம், ஒரே மொழி மும்மொழி கல்விக் கொள்கை போன்றவற்றையெல்லாம் கொண்டு வருவதற்கு நீங்கள் யார்? இது இந்தியா உருவாக்கப்பட்ட போது செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கே விரோதமானதே ஆகும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய வரலாறு, தமிழருடைய வரலாறு 40,000 ஆண்டுகளாக தமிழரை எதிர்த்து வந்த எல்லா விரோதிகளும் அழிந்து போய்விட்டனர். அதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு. ஏனென்றால் காரணம் எங்களுடைய தமிழ். இந்த தமிழ் உணர்வானது எங்களை அனைவரையும் ஒன்று சேர்த்து எங்களுக்கு எதிராக வரும் எந்த ஒரு தீங்கையும் அடித்து துவைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆகவே தமிழின விரோதிகளே, ஒன்றை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்றை திரும்பி பாருங்கள். இருக்கும் இடம் தெரியாது, வரலாற்றிலேயே இல்லாமல் காணாமல் ஆக்கப்படுவீர்கள். இந்த நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதனை முழுவதும் அழிக்க வேண்டும். மக்கள் பாதை இயக்கத்திற்கு நேராக கொடூரமான வன்முறையை ஏவிவிட்ட இந்த அரசாங்கத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீட்டை எதிர்த்து போராடுவோம் என்று மக்கள் அனைவருக்கும் கோரிக்கை விடுத்து அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.